இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி. அஃப்கோர்ஸ் நாங்கள் சொல்றது எல்லாமே டிஃப்ரெண்டான ரெசிபி தான். அந்த வகையில் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஷணிக்காய் தயிர் அவுள் பச்சடி தான் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஷணிக்காய் சீடை எடுத்துட்டு இப்போ இதை பிழிஞ்சி சாறு எடுத்துக்கணும். அப்படி முடியாதவங்க நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் கிடச்சிடும். ஸோ இதை எடுத்து வச்சுக்கிட்டு இது கூட நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ அவுள், அதுக்கப்புறம் 4 லிட்டர் தயிர், அது கூட வந்து 100 கிராம் குடமுளகா, 1 கப் கொத்தமல்லி, தேவையான அளவு மிளகு அண்ட் உப்பு. இது எல்லாத்து கூட வந்து நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து மாதுளப்பழம் இருந்தால் மாதுளப்பழம் சேர்த்துக்கலாம். அப்படி மாதுளப்பழம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சீட்லெஸ் கிரேப்ஸ் அதாவது திராட்சையை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பூஷணிக்காய் தயிர் அவுள் பச்சடி ரெடி. ட்ரை பண்ணுங்க. இப்போ கண்டெஸ்டண்ட்டை கூப்பிட்டுலாம். ஹாய். ஹலோ, ஹவ் ஆர் யூ? கிரேட், ஹவ் யூ? வெரி ஃபைன். உங்கள் நேம் சொல்லுங்கள். அனிதா. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க, சூப்பர். என்ன சமைக்க போகிறீங்க? ஐ எம் பிளான் டு ப்ரிப்பேர் பீஸ் அண்ட் பன்னீர் மசாலா. பீஸ் அண்ட் பன்னீர் மசாலா? ஓ, ரெண்டு சேர்த்து பன்னீர் மசாலா, அதாவது பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி பீஸ் அண்ட் பன்னீர் மட்டர் மசாலா பண்ண போகிறீங்க. ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன? பட்டாணி, பானிபூரி, ஆனியன், சில்லி, டொமேட்டோ, சில்லி பவுடர், சால்ட், டர்மரிக் பவுடர், ஆயில், புளி, புளி கரைசல், புளி புளி கரைச்சிருக்கோம், தென் பன்னீர், சோம்பு, ஜீரா அண்ட் மிர்ச்சி. சூப்பர். அண்ட் வாட் அபவுட் தட் பானிபூரி, நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஆக்சுவலாக பானிபூரி சில்லி அண்ட் ஆனியனை வாட்டரில் போட்டு பாயில் பண்ணியிருக்கோமா? பாயில்டு வித் ஹாட் வாட்டர். ஓ, பாயில்டு வித் ஹாட் வாட்டர், அதாவது ஹாட் வாட்டர் பண்ணிவிட்டு அதில் அதை போட்டிருக்கோம், சோக் பண்ணி வச்சுருக்கோம். யா. ஓகே. ஸோ இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். அது வந்து நாட் சோ சாஃப்ட், கொஞ்சம் அப்படின்னு நம்ம எப்படி நர நரன் அப்படின்னு தான் சொல்கிறது வழக்கம். அதே இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் நர நரன் அரைக்க போகிறோம். அதை ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பொசிஷன் இதை எடுத்துக்கிட்டு இதை அரைக்க போகிறோம். இதை வந்து கொஞ்சம் நேரம் நேரம் கிரைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால அதை நாங்கள் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு அது கடாய் மேலே வச்சு ஆயில் போட்டு. ஓகே, பேன் எடுத்துக்கிறோம் அண்ட் ஆன் பண்ணிக்கிறோம். என்ன தேவையான அளவு போட்டுக்கிறோம். தேவையான அளவு என்ன இங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 ஸ்பூன் போதுமா? இப்போ என்ன சிம்பிளாக வச்சுக்கலாம். இதில் மறுபடியும் வெடிக்கும். ஐயோ, ஜீரகம் ஆட் பண்ணிட்டு ஜீரகம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மிர்ச்சி, மிளகாய், காஞ்ச மிளகாய், எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. கரண்டியில் தண்ணி இருக்கு. ஆமாம். ஸோ இது நல்லா வந்து குக் ஆகிடுச்சி, ஃப்ரை ஆகிடுச்சி. இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணும். ஓகே, நான் இவ்வளோ வித்தியாசமான ஒரு மசாலாவை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். பார்த்து பாருங்க. யா, இப்போ நம்ம வந்து அந்த மசாலாவை சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் பாயில் ஆகுற வரைக்கும் பாயில் ஆகும். அந்த ஆயிலும் அந்த மசாலாவும் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு. ஓ, அப்படியெல்லாம் வருமா? யா. சரி, எப்படி குக்கிங் அனிதா? அனிதா குக்கிங் எப்படி உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க? எனக்கு குக்கிங் சுத்தமாக வராது. இருந்தாலும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டரா? மோஸ்ட்லி சமைக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட். அதான் தெரியும் எனக்கு. நான் என்ன லெஃப்ட் ஹேண்டர் தான், வேணா ஃபுல்லாக கையெல்லாம் லெஃப்ட்டில் தான் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னால் ரைட்லேயே ஒன்றும் பண்ண முடியாது. இதில் லெஃப்ட்டு வேறையா? வேணாமா, உனக்கு அந்த ஆசை உனக்கு தான். ஸோ குக்கிங்னா எனக்கு என்னென்னே தெரியாது. அப்புறம் நான் 5 இயர்ஸ் ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு ஃப்ளாட்டில் இருக்கும்போது கற்றுக்கிட்டேன். தனியாக இருந்தால் கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப சஃபர் ஆனதுனால கற்றுக்கிட்டாச்சு. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, சார், நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னாங்க. நான்வெஜ்ஜில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஐட்டங்கள் விச் யூ லைக் மோஸ்ட்? எல்லாமே பிடிக்கலாம். அதில் இப்போ வந்து ப்ரான் ரொம்ப பிடிக்கும். ஓகே,
கொஞ்சம் இருக்கிறது ஒழு வாழ்க்கை இருக்கிற அழகை நாங்களாம் காப்பாத்திக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாருங்க. சே ஐயோ கடவுளே. ஓகே, ஸோ இது வந்து குக் ஆயிருக்கு. நீங்க சொன்ன லெவல் வந்துச்சா? அதாவது ஆயில் தனியா அந்த மிக்சர் தனியா ஆயிட்டுருக்கு. ஆமா, இப்போ தான் தெரியுது, நீங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. அந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா ஆயிலெலாம் ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம போட்ட அந்த மசாலா மட்டும் தனியா நிக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? கிட்டத்தட்ட சூப் மாதிரி ஆயிடுச்சு. அது இது வந்து மசாலா, ஐ மீன் முக்கியா பட்டாணி ஆட் பண்ணீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் கெட்டியாயிடும். ஆமாம். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ நம்ம இந்த சூப்பாக இருக்கிறத வந்து இதை கிட்டத்தட்ட நாங்கள் இதை வந்து கிரேவி ஆக்கி இதில் பல விஷயங்கள் செய்யணும். அதில் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை பொங்கிடுச்சு, இதுக்கு நானே பெட்ரு புலருக்குது. என்ன அநியாயம் இருந்தாலும் இதை கொஞ்சம் சிம் பண்ணிப்போமா. நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சிம் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுறோம்? அடுத்தது இந்த டொமேட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, பண்ணிடலாமா? சாஸ் அதான், அது ஜூஸாக தான் வெளில வரும், சாஸாக வராது. அதை நாங்கள் வந்து அதுக்கப்புறம் சாஸ் ஆக்கிப்போம். அது வரைக்கும் நான் உங்களோட இந்த சூப்பை நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி. டொமேட்டோ கிரைண்ட் பண்ணி இப்போ நம்ம இதை வந்து அதில் போட போகிறோமா? இல்லை, இது வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம போட போகிறோம். ஓ, லாஸ்ட்டில் வரதை இப்போ செஞ்சிட்டாங்க, பரவாயில்ல. ஏதோ ஒரு மைண்ட் செட்டோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மைண்ட் செட்டோட இப்போ நான் வேற ஒரு மைண்ட் செட்டில் பிரேக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, கமான் பிரேக் பிரேக் கமான் பிரேக்குன்னா ஒன்றே பிரேக்குன்னு சொல்லிடுறதா? ஒரு ஏதாவது ஒரு மாடுலேஷன் ஒரு இது மாதிரி நான் விக்ரம் சார் மாதிரி உங்ககிட்ட பழைய ஆங்கிள் ரொம்ப இது நர்வஸ் ஆகுது. பிரேக் விட்டு கவனிச்சிக்கிறேன். டேக் எ பிரேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு அனிதா என்ன சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னமோ சொன்னாங்களே, பீஸ் கட்மா ஏதோ ஒன்னு சொன்னீங்க, பன்னீர் மசாலா. அவ்வளவு தெரியும், பீஸ்னா பட்டாணி, அதனால பீஸ் அதாவது பட்டாணி அப்படிங்கிறீங்க. அதான் என்னன்னா பீஸ் அண்ட் பன்னீர் மசாலா. ஏப்பா, இந்த பட்டர் பன்னீர் பட்டர் மசாலா தான் எனக்கு தெரியும். இந்த பீஸ் அண்ட் பன்னீர் மசாலா வந்து நாங்கள் மறந்துட்டோம், பரவாயில்ல. பீஸ் இருக்கிறதால அதில் பீஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம டிஷ்ல நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னம்மா? பட்டாணி ஆட் பண்ணணும். பட்டாணி எவ்வளோ ஆட் பண்ணப்போ, பீஸை ஆட் பண்ணிட போகிறோம். அதாவது பட்டாணி அப்படிம்பாங்க மறுபடியும். ஆமாம், ஏன் இந்த குளவரி தாக்குதல்? சரி, உங்கள் ஹாபீஸ் என்னென்னு கேட்டேன். டூயிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஆ, ஷார்ட் ஃபிலிம்ஸா? ஹவு கம் யா? ஏன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்துட்டு திடீர்னு வந்து ஹாபீஸ் எங்கே அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஜாலியாக ஊர் சுற்றும் அப்படின்னு இல்லாமல் அதுவும் இருக்குது. ஆக்சுவலாக என்னோட நான் சின்ன வயசுலேருந்து நினச்சது மாடலிங். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரே ஒரு கை சோம்பு. சோம்பு என்னதான் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தாலும் பெருங்காயத்தை சோம்புன்னா சொல்ல, சோம்பு கேட்டிருந்தேன்.
அது வந்து பெருங்காயம். ஓகே, பெருங்காயத்தை வந்து ஒரு 2 பிஞ்ச் போட்டுருக்கேன். யா 2 பிஞ்ச். ஓகே, 2 பிஞ்ச் போட்டு மிக்ஸ் பண்ணு. மிக்ஸ் பண்ணலாம், தாராளமாக பண்ணுங்க. பீஸ் அண்ட் பன்னீர் மசாலா பண்ணுறதுக்குள்ளே வந்து நம்ம ஆளுக்கு பல டவுட்டு. தனிதாக்கு உங்கள் பக்கத்தில் என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுறேன், உங்கள் அழகில் மயங்கிடுறேன். ஏன்னா பல்லு தேக்காமலாம் இல்லையே வடிவேல் சார் மாதிரி, பல்லுலாம் தேய்ச்சிட்டு நல்லா நல்லா வாசனையாக தான் நிற்கிறேன். ஏதாவது ஏதாவது பிரச்சனையா? இதுதான் அழகு நான் மயங்கிறதுங்கிறதா? ஐயோ தெரியாமல் போச்சே, எனக்கு தெரியாமல் போச்சே. இதில் கொஞ்சம் டேமரின் வாட்டர், எஸ் புளி, அதை நல்லா கரைச்சிக்கணும், கரைச்சிட்டு போடணும். அது வரைக்கும் ஆயில் ஸ்டர். ஏன்னா வந்து பரவாயில்ல பரவாயில்ல, நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட்லேயே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து இதில் அப்படிலாம் கிடையாது, நல்லா சமைக்கணும் அவ்வளோதான். நீங்கள் ரைட் ஹேண்டில் சமைச்சா என்ன, லெஃப்ட் ஹேண்டில் சமைச்சா என்ன, எல்லாம் ஒன்று தான். ஆக மொத்தம் இஎஸ்டிடினா வரலாறு தானே அப்படின்ற மாதிரி யாரும் கேட்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட், சால்ட்டு. ஓகே, ஓ இப்போ தான் நம்ம சால்ட்டே ஆட் பண்ணுறோமா? ஆமாம், லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவோம். ஓகே, அப்போ லாஸ்ட்டாக முடிஞ்சிச்சா? ஓகே, சால்ட்டே ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை சால்ட்டே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பன்னீர் வந்து நம்ம அப்படியே சேர்க்க போகிறோமா, இல்லை பன்னீரை ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறோமா? லைட்டாக ஃப்ரை பண்ணி தான் சார். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுதான் இந்த விஷயத்தை நடந்துகிட்ருக்கு. அண்ட் அனிதா, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இதை சமைக்கிறீங்க, ஓகே, அந்த சமைக்க கொஞ்சம் தான் தெரியும். நீங்கள் சமைக்க கற்றுக்கிட்ட முதல் ஐட்டம் என்ன, அதை எப்படி செஞ்சீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது வந்துட்டு சிக்கன் வந்துட்டு மசாலாலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது. எப்படி ட்ரை ஐட்டம், ட்ரை சிக்கன், ட்ரை சிக்கன். ஓகே, சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஆயில் போட்டு கடாயில் அதில் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஆல் வெரைட்டிஸ் சிக்கன் மசாலா, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சால்ட், சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஆயிலே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொத்தமல்லி முடிஞ்சால் வேணும்னா மேரினேட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒன் அவர், இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவே இப்போ ரொம்ப பசியாக இருக்குதுன்னா இவங்க சொன்ன மாதிரி உடனே போட வேண்டியதான். அதுக்கப்புறம் அது பண்ணதுக்கப்புறம் மேலே லெமன், லெமன் லைட்டாக, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை அது போட்டு சாப்பிடலாம். அதுதான் நீங்கள் நீங்கள் பண்ண ஃபஸ்ட் ஐட். அண்ட் இப்போது வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஆறு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் எத்தனை வருஷமாக குக்கிங் கற்றுக்கிட்டீங்க? குக்கிங் தெரிஞ்சு ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது? த்ரீ இயர்ஸாக இருக்கும். ஒரு 3 இயர்ஸில் உங்கள் குக்கிங்கில் எவ்வளோ பெட்டர்மெண்ட் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, அதை சொல்லுங்கள். பெட்டர்மெண்ட்னா ஐ எம் டூயிங் குட். எப்படி அது எப்படி சொல்லலாம், ஐ அம் டூயிங் குட் அப்படின்னா கமல் சார் அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படி கமல் நான் கேட்டிருக்கேன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து முதல் விட இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஹாப்பி. ஓகே, இப்போ வந்து இப்போ எந்த லெவலில் இருக்கு, அதாவது முதல்ல வந்து ட்ரை சிக்கனில் ஆரம்பித்த அந்த அந்த குக்கிங் இப்போ எந்த லெவலில் இருக்கு? மட்டன் பிரான் தவிர எல்லாமே எல்லாம் சாமியா. ஐயோ பிடிச்ச பிரான சமைக்க முடியல. பரவாயில்ல, அந்த சோகத்தோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த பன்னீரை போட்டு ஒரு பிரேக் விடுவோம். ஓகே, அந்த சோகத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாடுவோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஓகே, ஸோ இப்போ இது பாயில் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் டொமேட்டோ அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ண முடிஞ்சது. பண்ணலாமா? யா நெக்ஸ்ட் ஆட் பண்ணிருங்க. இப்போ தக்காளி பேஸ்ட்டை நாங்கள் ஆட் பண்ணுறோம். தக்காளி பேஸ்ட் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம பன்னீர் ஆட் பண்ண போறோம். அதுக்குள்ள நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரேக் போக போறோம். கம் ஆன் மா, உங்க ஸ்டைல்ல ஒரு பிரேக் சொல்லுங்க. பிரேக் விபரீதி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு அனிதா என்ன சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ் அண்ட் பன்னீர் மசாலா சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ பன்னீர் நாங்கள் போற வேண்டியது மட்டும்தான் பாக்கி, போட்டோம்னா அந்த மசாலா நமக்கு கிடைச்சிடும், அதை நாங்கள் சாப்பிட போறோம் அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப உத்து பார்த்து சமைச்சுன்னு இருக்கீங்க, என்ன விஷயம்? திடீர்னு பண்ண மாட்டோமே நம்ம, இல்லை பண்றோம் பண்ணுவோம். அதான் பார்த்தேன், திடீர்னு எப்படி இந்த பொண்ணு இவ்வளவு பொறுப்பாச்சுன்னு எனக்கு தெரியல, முடிய போதும் தெரிஞ்சு போச்சா? சரி, ஓகே ஓகே, பன்னீர் ஆட் பண்ணிடலாம்.
பன்னீரை பொறுத்த வரைக்கும் வந்து இப்படியே ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணாலும் ஓகே, அது அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்தது தான். பன்னீர் போட்டோன்னதுக்கு அது கொஞ்சம் ஒரு ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இருந்தாலும் அந்த சீக்கிரத்துக்கும் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும் இல்லையா, 5 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அனிதா இந்த தடவை இது முடிஞ்சாச்சு, டேஸ்டிங் மட்டும் தான் பாக்கி வெளியில் வந்தோன்னே. ஸோ இந்த மெயின் டைம் வேறு என்ன பெருசாக பண்ண போகிறோம், இன்னொரு பிரேக்காக விட போகிறோம் கண்டிப்பாக கிடையாது. 1500 எபிசோடாக இந்த போர்ஷனில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரீகேப் தான் பண்ணுவோம், அதே தான் இப்போவும் பண்ண போகிறோம். ரீகேப் பண்ணிட்டா ப்ளீஸ். ஃபஸ்ட்டு அந்த பானிபூரி, அந்த ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி வச்சிருந்த பானிபூரி, ஆனியன் அண்ட் பச்சை மிளகாவை கிரைண்ட் பண்ணி, அதாவது ஃபில்டர் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கிறோம். நாட் ஸ்மூதி, லைட்டாக நர நரன் பாயில், ரவா பதத்தில் அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோவையும் கொஞ்சம் சாஸியாக மிக் கிரைண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு அது ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு ஜீரகம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பானிபூரி மசாலாவை ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சம் கொதிக்க விட்டு ஆயிலும் அதுவும் பிரிஞ்சு வர மாதிரி கொதிக்க விட்டதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலாவில் கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இது ஆட் பண்ணுறோம், இன்க்ரீடியன்ஸ் ஐ மீன் சில்லி, ஆல் த பவுடர்ஸ் டர்மரிக் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கிறோம். ஊற்றினதுக்கப்புறம் அது பாயில் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பன்னீர் ஆட் பண்ணுறோம். எஸ், பன்னீர் ஆட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அதை மறந்துட்டீங்களே, டொமேட்டோட சாஸை ஆட் பண்ணோம். அதான், ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று வரும், அது நீங்கள் வந்து பார்த்து பீஸ் பன்னீர் மசாலா மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த பேர் வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வேறு ஒரு பேர் வச்சுருங்க, அது வேறு ஒரு டிஷ் ஆகிடும். எப்படி இந்த ஐடியாலாம் உங்களுக்கு வரணும், அப்பப்போ எனக்கு எப்போயாவது வரும் இது மாதிரி நான் சொல்லுவேன், நோட் பண்ணிக்கோங்க ஓகே. யா, ஸோ இது கொதிக்குது, கொதித்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்து நம்ம டிஷ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அண்ட் அனிதா, அண்ட் ஃப்யூச்சரில் என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, சமையலில் என்னெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? ஏன்னா சமையல் ப்ரோக்ராமில் வேறு என்ன கேட்க முடியும், வேறு எதுவும் கேட்க முடியாது. அதனால் வந்து வராத மட்டனும் ப்ரானும் கற்றுக்கணும் ஓகே, கூடிய சீக்கிரம் அந்த எனக்கு எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போமா ஓகே, உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், மட்டனில் எல்லா வரைட்டியும் நீ கற்றுக்கணும், ப்ரானில் ப்ரானில் எல்லா வரைட்டியும் நீ கற்றுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. அண்ட் ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதுதான் எனக்கு வந்துட்டு மாடலிங் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து அதுக்காக நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க? எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் பார்க்கலாம், எல்லா கடை விளம்பரத்துலையும் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி வந்து சமைங்க, அப்போ உங்களுக்கு பிடிச்ச ப்ரான் ஒரு மட்டன் எனி திங் இட் கேன் பி, ஸோ அதை வந்து நீங்கள் சமைக்க போகிறீங்க. இது ஒரு டீலாக நாங்கள் எடுத்துக்கிறோம், இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து இறக்கி வச்சு அதை கார்னிஷ் பண்ணி டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சூன் ஒரு நடிகையாக இருந்துட்டு, இல்லை ஷார்ட் ஃபிலிம் நடிகை இல்லை அதனால் சொன்னம்மா. சூப்பர், ரெடி பண்ணியாச்சு அனிதா, டேஸ்ட் பண்ணிடுவோமா? ஸோ இதை நான் மட்டுமே இப்போ டேஸ்ட் பண்ணால் முடிவு பண்ணேன் அப்படின்னா வந்து அனிதா எதையும் தாங்கும் உள்ளம், அப்படியே ஸ்டப்பானாக இருப்பாங்க, அவ்வளோ தைரியம் இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் வேணும்ல லைஃப்பில். அப்போ வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோன்னா அனிதா அது தெரிஞ்சிடும், எந்த நார்மலாக இருக்குது, எப்படி இதை லைக் பண்ணுவாங்க அப்படி சொல்லி. அது வேணாம், அந்த ஜோஷ் இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் அந்த டென்ஷன் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் டேஸ்ட் பண்ணிட்டு ஜட்ஜு கிட்ட விட்டுருவோம், ஜட்ஜு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டோம். அது வரைக்கும் அனிதா ப்ளீஸ் அப்படியே காத்துருங்க ஓகே, ஃபிங்கர்ஸ் கிராஸ்டா ஓகே, எப்படி இருக்குது, இது நல்லா இருக்குமோ இல்லையோ அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருங்க, அதுக்குள்ளே நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். அதாவது வந்து நம்ம டொமேட்டோலாம் போட்டிருக்கோம்ல, அந்த டொமேட்டோட அந்த புளிப்பு அப்படிலாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து நான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், இது சைட் டிஷ்ஷாக வச்சு நான் மெயின் டிஷ்ஷாக வச்சுக்கணும் அப்போ நல்லாயிருக்கும், இதை மெயின் டிஷ்ஷாக வச்சு நான் சைட் டிஷ்ஷாக வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லை, பின்ன தப்புன்னு முடிச்சா உங்களுக்கு டென்ஷன் ஆகும்ல, எங்களை விட்டு பிரியறதுக்கு இங்கே எவ்வளோ கவலைப்படுவீங்க, அதனால் டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் நாங்கள் வருவோம், நாளைக்கே வருவோம். ஐயோ நாங்கன்னு சொல்லிட்டோம்மா, நான் வருவேன், டோன்ட் வரி. அதனால் வந்து நாளைக்கு இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் இதே வசந்த் டிவியில் உங்களுக்காக நான் மறுபடியும் வருவேன். அது வரைக்கும் என்னையும் வசந்த் டிவியும் நம்ம பிரீத்தி வழங்கும் கிச்சன் கிளாடிகளையும் மறக்காமல் காத்துருங்க. லவ் யூ ஆல், டாடா, பாய் பாய், பாய் சொல்லுமா, பாய்.